Good morning, students. Next, we can see the topic sericulture. Sericulture means பட்டு புழு வளர்ப்புக்கு பேர் செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி பேர். பட்டு புழு வளர்ப்பு, அதாவது பட்டுப்புழு வளர்த்து அதுலேருந்து பட்டை உருவாக்கி விற்பனை செய்கிறதுக்கு பேர் செரிகல்ச்சர். ஓகேங்களா? மண்புழு வளர்ப்புக்கு பேர் வெர்மி கல்ச்சர். பட்டுப்புழு வளர்ப்புக்கு பேர் செரிகல்ச்சர். ஓகேவா? சில்க்னா பட்டு. இட் இஸ் என் நேச்சருக்கு இப்படி, இது இயற்கையிலேயே கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு. இட் இஸ் எ மேன் கைண்ட், இது மனிதனால் உருவாக்கக்கூடியது. அண்ட் கமர்ஷியல் ஃபைபர் ஆஃப் அனிமல் ஆர்ஜின் அண்ட் அதர் தென் ஊல். ஊல்னால் கம்பளி. கம்பளிக்கு அடுத்தபடியாக விலங்கிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய இயற்கையான கிஃப்ட்டு பட்டு. பட்டு பீயிங் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, இது வந்து என்விரான்மெண்டலுக்கு ஃப்ரெண்டு. பயோடிகிரேடபிள், ஈஸியாக டிக்ரேடபிள். செல்ஃப் சஸ்டெயினிங், தன்னிறைவு அடையும் மெட்டீரியல். சில்க் ஹேஸ் அஸ்யூம்டு ஸ்பெஷல் ரிலவன்ஸ் இன் பர்சன்டேஜ். பட்டுக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்குது. சரியா? செரிகல்ச்சர் இஸ் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, இது வந்து விவசாயம் சார்ந்த ஒரு தொழில். இட் இஸ் டேர்ம் விச் டினோட்ஸ் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க்ஸ் த்ரோ சில்க் ஃபார்ம் வெரியர். பட்டுப்புழு வளர்த்து பொருளாதார ரீதியாக அதை விற்று நம்ம பணம் சம்பாதிச்சுக்கலாம். The historical evidence reveals the sericulture was practiced in China in long back and they preserved in their secret for more than 3000 years. இந்த பட்டுப்புழு வளர்ப்பு கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கன்னா சைனாவில். கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடியே பட்டுப்புழு வளர்த்தி இந்த மாதிரி பட்டு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. 3000 வருஷமாக அவங்க அப்படியே சஸ்பென்ஸாகவே வச்சுருந்துருக்காங்க. சரி, யாருக்கும் தெரியாமல். இட் இஸ் மெயின்டைன்ட் மோனோபாலி சில்க் ட்ரேடு வித் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. இங்கேருந்து உற்பத்தி ஆகி உலகத்தில் மற்ற இடங்களுக்கு எல்லா இடத்துலையும் இது வந்து விற்பனை செய்யப்பட்டது. சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்டு உலகத்தில் இருக்கிற மற்ற இடங்களுக்கு, எல்லா இடங்களுக்கும் இது விற்பனை செய்யப்பட்டது. அக்கார்டிங் டு தி வெஸ்டர்ன் ஹிஸ்டோரியன்ஸ், அந்த ஐரோப்பிய நாடுகளில் எப்போ உற்பத்தி ஆச்சு? மல்பெரி கல்டிவேஷன் ஸ்ப்ரெட் அபவுட் இந்தியா இன் 4440 BC பிஃபோர் கிறிஸ்து. அப்படின்னா 2140 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவிலிருந்து திபெத் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்தது. சரியா? த்ரூ திபெத் த ஃபேபுலஸ் சில்க் ஃப்ரம் சைனா அண்ட் இந்தியா வேர்ஸ் கேரிட் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ். கிட்டத்தட்ட 2150 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் பட்டுப்புழு வளர்ப்பு ஆரம்பிக்கப்பட்டது. சைனாவிலிருந்து திபெத் வழியாக வந்து இந்தியாவிலும் உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்த 7000 மைல் லென்த்தி ரோடு, பட்டு சாலை அப்படின்னு ஒரு சாலை இருக்குது. அது அந்த காலத்தில் 7000 மைலில் போட்டாங்க. சரியா? அது எங்கேருந்தால் இங்கே சீனாவிலேருந்து திபெத் வழியாக வந்து திபெத்திலிருந்து பாகிஸ்தான் வழியாக போய் பாகிஸ்தான்லேருந்து அந்த பக்கம் ஐரோப்பிய நாடுகளுக்கு போகும். அதுக்கு பேர் சில்க் ரோடு அப்படின்னு சொல்லி பேர். ஹிஸ்டாரிக்கலி கால்டு சில்க் ரோடு, பட்டு விற்பனை செய்வதற்காகவே ரோடு போடப்பட்டது. அதனால் அதுக்கு பேர் சில்க் ரோடு. பாசிங் த்ரூத் பாக்தாத், இது பாகிஸ்தானில் இருக்குது. தாஸ்கண்ட், இது பாகிஸ்தானில் இருக்குது. டெமாஸ்கஸ் அண்ட் இஸ்தான்புல் வாஸ் ரோடு இன் சில்க் டிரான்ஸ்போர்ட், இந்த நகரத்தின் வழியாக அந்த ரோடு சென்றது. டுடே மோர் தென் 29 கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு இட் இஸ் ப்ராக்டிசிங் தி செரிகல்ச்சர் அண்ட் ப்ரொடியூசிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சில்க்ஸ். இப்போ கிட்டத்தட்ட உலகத்தில் 29 நாடுகள் பட்டுப்புழு வளர்த்து பட்டை விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. இந்தியா ஸ்டாண்ட்ஸ் செகண்ட் இன் சில்க் ப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட் டு சைனா. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. உலகத்திலேயே பட்டு உற்பத்தியில் முதல் இடத்தில் இருப்பது சைனா, 2ஆம் இடத்தில் இருப்பது இந்தியா. ஓகேவா? உலகத்தில் பட்டு உற்பத்தியில் அதிகப்படியாக பட்டு உற்பத்தி சீனாவில் தான் நடக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில், இந்தியா 2ஆம் இடத்தில் இருக்கு. த ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க் வார்ம் அண்ட் சில்க் ஃப்ரம் தி சில்க் வார்ம் பை ரெயரிங் ப்ராக்டிஸ் அண்ட் கமர்ஷியல் ஸ்கேல் இஸ் கால்டு செரிகல்ச்சர். இது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின், 9 மார்க் பண்ணிச்சு. வாட் இஸ் செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட்டுப்புழுவை வைத்து பொருளாதார ரீதியாக பட்டை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதற்கு பேர் செரிகல்ச்சர். இதுதாங்க பட்டுப்புழு
இதெல்லாமே பட்டுப்புழு. இது வந்து மல்பெரி தாவரத்தில் வளரக்கூடிய பட்டுப்புழு, இதிலேருந்து பட்டு எடுப்பாங்க. இது எரி பட்டுப்புழு, எரிப்பட்டு இந்த புழுவுலேருந்து எடுக்கிறாங்க. இது முகாப்பட்டு, சரியா? முக இந்த இந்த பட்டுப்புழுலேருந்து முகாப்பட்டு எடுக்கிறாங்க. இது டாசர் அப்படிங்கிற பட்டுப்புழு, சரியா? அதாவது ஒரு பட்டு சேலை தயாரிக்கிறதுக்கு 30,000 பட்டுப்புழு கொல்லப்படும், சரியா? நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஒரு பட்டு சேலை தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 30,000 பட்டுப்புழு கொல்லப்படும். ஒரு 30,000 புழு கொலை பண்ணி தான் ஒரு பட்டுப்புழு தயாரிக்கிறாங்க, சரியா? அப்போனா பாருங்கள், நீங்கள் எவ்வளோ ஒரு பட்டு சேலை கட்டினா எவ்வளோ பாவத்தை சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க, சரியா? அதுக்காக நான் தப்பு சொல்ல இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பட்டுப்புழு என்னென்ன வகை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், ஸ்பீசிஸ் ஆஃப் சில்க் மோத், அதாவது பட்டுப்புழுல என்னென்ன வகை இருக்குது. சில்க் ப்ரொடியூசிங் ஸ்டேட், எந்தெந்த ஸ்டேட் இந்தியாவில் பட்டுப்புழு தயாரிக்கிறாங்க. ப்ரிஃபர்டு ஃபுட் லீவ்ஸ், இது இந்த பட்டுப்புழு எந்த செடி சாப்பிடுது, அதுலேருந்து என்ன வகையான பட்டு, பட்டு எந்த வகையான பட்டு உற்பத்தி பண்ணுறாங்க, சரியா? ஃபஸ்ட்டு மல்பெரி பட்டு. மல்பெரி பட்டுப்புழுவோட பேர் பாம்பிக்ஸ் மோரி. மல்பெரி பட்டுப்புழுவோட பேர் பாம்பிக்ஸ் மோரி. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. இது எங்கே தமிழ் இந்தியாவில் வளர்க்குறாங்கன்னா கர்நாடகா, ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு, இங்கெல்லாம் இந்த பட்டுப்புழு வளர்க்குறாங்க. இது வந்து மல்பெரி தாவரத்தோட இலையை சாப்பிட்டு வளரும். மல்பெரி தாவரத்தோட இலையை சாப்பிட்டு வளரும் இந்த பட்டுக்கு பேர் மல்பெரி பட்டு, சரியா? இதுக்கு அடுத்த பட்டோட பேர் முகா பட்டு, முகா அப்படிங்கிற பட்டு, சரியா? முகா பட்டோட புழுவோட பேர் ஆந்த்ரியா அஸ்ஸாமென்சிஸ் அப்படின்னு சொல்லி பேர், ஆந்த்ரியா அஸ்ஸாமென்சிஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது அஸ்ஸாம் மாநிலத்தை வளர்க்குறாங்க, மேகாலயாவில் வளர்க்குறாங்க, நாகாலாந்தில் வளர்க்குறாங்க, அருணாச்சல பிரதேசத்தில் வளர்க்குறாங்க, மணிப்பூரில் வளர்க்குறாங்க, இங்கெல்லாம் இந்த பட்டு உற்பத்தி செய்கிறாங்க. இது வந்து சம்பா அப்படிங்கிற செடியோட இலையை சாப்பிட்டு வளரும். சம்பா அப்படிங்கிற செடியை சாப்பிட்டு வளரும் இந்த பட்டோட பேர் முகாப்பட்டு, ஓகேவா? இதுக்கடுத்து டாசர் பட்டு, சரியா? இதுக்கடுத்து பட்டுக்கு பேர் டாசர் பட்டு. இது வந்து ஆந்த்ரேயா மைலிட்டா அப்படிங்கிற புழுவிலேருந்து எடுக்கிறாங்க, சரியா? அந்த டாசர் பட்டு எடுக்கிற புழுவோட பேர் ஆந்த்ரேயா மைலிட்டா. இது வெஸ்ட் பெங்காலில் வளர்க்குறாங்க, பீகாரில் வளர்க்குறாங்க, ஜார்க்கண்டில் வளர்க்குறாங்க. இந்த 3 இடத்துலையும் இந்த பட்டு உற்பத்தி செய்கிறாங்க. இந்த பட்டு அர்ஜுன் அப்படிங்கிற செடியில் இருக்கிற இலையை பொறித்து சாப்பிடும், சரியா? இந்த பட்டுப்புழு அர்ஜுன் அப்படிங்கிற இலையை பொறித்து சாப்பிடும். இந்த பட்டோட பேர் டாசர் பட்டு, ஓகேவா? இதுக்கடுத்து எரி பட்டு. எரி அப்படின்னு ஒரு பட்டு இருக்குது, சரியா? அந்த பட்டு, அந்த பட்டோட புழு பேர் அட்டாக்கஸ் ரிசினி. அந்த பட்டுப்புழுவோட பேர் அட்டாக்கஸ் ரிசினி அப்படின்னு சொல்லி பேர். இது எங்கே வளர்க்குறாங்கன்னா அஸ்ஸாமில் இருக்குது, மேகாலயாவில் வளர்க்குறாங்க, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், இங்கெல்லாம் வளர்க்குறாங்க. இது என்ன செடி சாப்பிட்னா கேஸ்டர். கேஸ்டர்னா ஆமணக்கு செடின்னு சொல்லுவாங்க, கொட்டமுத்து செடின்னு சொல்லுவாங்க, சரியா? கடலக்காய் போடும்போது உள்ளே போடுங்க கொட்டமுத்து செடி, அந்த செடியில் இந்த புழு வச்சு வளர்க்குறாங்க. நீங்களும் வந்து இந்த ஆமணக்கு செடி வீட்டில் வளர்த்தி அதிலேருந்து இப்போ இந்த புழு வச்சு நீங்கள் பட்டு உற்பத்தி பண்ணலாம், சரியா? இது இதன் மூலியமாகவும் ஜுவாலஜி மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுக்கும், சரியா? நீங்கள் இந்த மாதிரி பட்டு வளர்த்து கூட நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்கள் விற்கலாம். ஆமணக்கு செடி நம்ம ஊரில் நல்லா வளரும், சரியா? இட் இஸ் அன் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி கம்ப்ரஸிங் த 3 மெயின் கம்பனன்ஸ். இதில் 3 வகை இருக்குது, 3 வகை செஞ்சிங்கன்னா தான் பட்டு எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கல்டிவேஷன் ஆஃப் ஃபுட் பிளான்ஸ் ஃபார் சில்க் ஃபார்ம்ஸ். பட்டுப்புழுவுக்கு தேவையான செடியை ஃபஸ்ட்டு வளர்த்திக்கணும், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு ரியரிங் சில்க் ஸ்டெப், 2வது பட்டுப்புழு வளர்க்கணும், 3வது ரீலிங் ஆஃப் ஸ்பின்னிங் ஆஃப் சில்க். அந்த பட்டுப்புழு வந்து கொன்று அதிலேருந்து பட்டு வெளியே எடுக்கணும். இந்த 3 ஸ்டெப்பு தான் இதில் இருக்குது. 1, பட்டுப்பூச்சிக்கு தேவையான செடி வளர்க்கணும், பட்டுப்புழு வளர்க்கணும், அப்புறம் பட்டுப்புழுலேருந்து பட்டு வெளியே எடுக்கணும். இந்த 3 ஸ்டெப்பு தான் இருக்குது. இந்த 3 ஸ்டெப்பு பண்ணிங்கன்னா பட்டு ரெடியாகும். த ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸ் ஆர் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு, சரியா? ஃபஸ்ட்டு 2 விவசாயம் சம்மந்தப்பட்டது, 3வது வந்து இண்டஸ்ட்ரியல் கம்பெனி, இது தொழிற்சாலை செய்கிற மாதிரி இருக்கும். ஒன்லி ஃபியூ ஸ்பீசிஸ் ஆஃப் சில்க் ஃபார்ம் யூஸ்டு செரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட 4 வகையான பட்டுப்புழு மட்டும்தான் பட்டுப்பூச்சி வளர்ப்புக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள்.
ஓகேங்களா? இந்த பாக்ஸில் பார்த்துப்பாங்க, இதில் எப்படி வேணாலும் ஒன் மார்க் கேட்பாங்க. அந்த பட்டு புழுவோட பேர் என்னன்னு கேட்பாங்க. அந்த பட்டோட பேரை மேட்ச்சீட்டில் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.